श्री गुरुभ्यो नमः हरि श्रीमद् भागवतम खांडम ओन्रु पड़ैप्पु अध्यायम ओन्पदु भीष्म देवरिन मरणम उवाच इति बीत प्रजाद्रोहात् सर्वधर्म विवित्सया ततो विनशनं प्रागाद् यत्र देवव्रतो पतते। सूत गोस्वामी कूरिनार। कुरुक्षेत्र पोर्कलतिल अनेक प्रजैगळै कोन्रु विट्टदै एण्णि அச்சமடைந்த யுதிஷ்டிர மகாராஜன் படுகொலை நிகழ்ந்த இடத்திற்கு சென்றார். அங்கு பீஷ்மதேவர் ஓர் அம்பு படுக்கையில் படுத்தவாறு உயிரை விடும் நிலையில் இருந்தார். ததா தே பிராதர சர்வே சதஷ்வை ஸ்வர்ண பூஷிதை அன்பகச்சந்திரதைர் விப்ரா அச்சமயத்தில் அவரது சகோதரர்கள் அனைவரும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு முதல் தரமான குதிரைகளால் இழுக்கப்பட்ட அழகிய ரதங்களில் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். பாண்டவர்களின் புரோகிதரான தௌம்யரை போன்ற ரிஷிகளும் வியாசரும் மற்றவர்களும் அவர்களுடன் இருந்தனர். பகவான் அபி விப்ரர்ஷே ரதேன சதனஞ்சய சதைர்ய ரோச்சத நிருப குபேர இவ குஹ்யகை. பிரம்ம ரிஷியே, பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட அர்ஜுனனுடன் ரதத்தில் அவர்களை பின்தொடர்ந்தார். இவ்வாறாக நண்பர்களால் சூழப்பட்ட குபேரனைப் போல் யுதிஷ்டிர மகாராஜனும் கம்பீரமான கோலத்துடன் காணப்பட்டார். த்ருஷ்ட்வா நிபதிதம் பூமௌ திபஷ்சுதமிவாமரம் ப்ரணேமு பாண்டவா பீஷ்மம் சானுகாசஹ சக்ரினா. ஆகாயத்திலிருந்து விழுந்துவிட்ட ஓர் தேவரைப் போல் தரையில் படுத்து கிடந்த பீஷ்மரை கண்டு பாண்டவராஜனான யுதிஷ்டிரர் அவரது இளைய சகோதரர்களுடனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனும் அவர் முன் தலை வணங்கினார். தத்ர பிரம்மர்ஷய சர்வே தேவர்ஷயஶ்ச சத்தம ராஜர்ஷயஶ்ச தத்ராசன் த்ரஷ்டும் பரத புங்கவம். பரத மகாராஜனுடைய வம்சத்தினரில் தலைமையானவரான பீஷ்மரை காண்பதற்காகவே நற்குணத்தில் நிலை பெற்றவர்களும் பிரபஞ்சத்திலுள்ள மகாத்மாக்களாகிய எல்லா தேவரிஷிகளும் பிரம்ம ரிஷிகளும் மற்றும் ராஜரிஷிகளும் அங்கு கூடியிருந்தனர். பர்வதோ நாரதோ தௌம்யோ பகவான் பாதராயணா ப்ருஹதஷ்வோ பரத்வாஜா சஷிஷ்யோ ரேணுகாசுதா வசிஷ்ட இந்திர பிரமத ஸ்த்ரிதோ க்ருத்ஸமதோசிதா கக்ஷீவான் கௌதமோ த்ருஷ்ச கௌஷிகோத சுதர்ஷனா. பர்வதமுனி, நாரதர், தௌம்யர், பகவானின் அவதாரமான வியாசர், புருஹதஸ்வரர், பரத்வாஜர்
மற்றும் பரசுராமர் அவரது சீடர்கள் வசிஷ்டர் இந்திரப்பிரமதர் த்ரிதர் கிருத்சமதர் அசிதர் கக்ஷிவான் கௌதமர் அத்ரி கௌஷிகர் மற்றும் சுதர்சனர் போன்ற எல்லா முனிவர்களும் அங்கு கூடியிருந்தனர். அன்யே ச முனயோ பிரம்மன் பிரமராதாதயோ மலாஹ சிஷ்யைர் உபேதா ஆஜக்முஹ கஷ்யபன் கிரசாதயஹ. மேலும் சுகதேவ கோஸ்வாமியும் தூய்மையடைந்த மற்ற ஆத்மாக்களும் கஷ்யபரும் ஆங்கீரசரும் இவர்களைப் போன்ற மற்றும் பலரும் முறையே அவரவர் சீடர்களால் சூழப்பட்டவாறு அங்கு வந்து சேர்ந்தனர். தான் சமே தான் மகாபாகான் உபலப்ய வசூத்தமஹ பூஜயாம் ஆசதர்மஜ்ஞோ தேசகால விபாகவிதே. எட்டு வசுக்களிலும் மிகச்சிறந்தவரான பீஷ்மதேவர் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப எல்லா மத கொள்கைகளையும் நன்கு அறிந்திருந்தார் என்பதால் அங்கு கூடியிருந்த புகழ்பெற்றவர்களும் சக்தி வாய்ந்தவர்களுமான ரிஷிகள் அனைவரையும் உபசரித்து வரவேற்றார். கிருஷ்ணம் சதத் பிரபாவஜ்ஞ ஆசீனம் ஜகதீஸ்வரம் ஹ்ருதிஸ்தம் பூஜயாம் ஆச மாயயோபாத்த விக்ரஹம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார் என்ற போதிலும் அவரது அந்தரங்க சக்தியினால் அவருடைய தெய்வீக உருவத்தை அவர் தோற்றுவிக்கிறார். இதே பகவான் பீஷ்மதேவரின் முன் அமர்ந்திருந்தார். அவரது பெருமைகளை பீஷ்மதேவர் அறிந்திருந்தார் என்பதால் பகவானை அவர் தகுந்தபடி வழிபட்டார். பாண்டு புத்திரான் உபாசீனான் பிரஷ்ரய பிரேம சங்கதான் அப்யாச்சஷ்டானுராகாஸ்ரைர் அந்தீபூதேன சக்ஷுஷா. பாண்டு மகாராஜனின் மகன்கள் உயிரை விடும் நிலையிலுள்ள அவர்களது பாட்டனாரின் மீதுள்ள பாசத்தினால் பீடிக்கப்பட்டு அவர் கருகில் மௌனமாக அமர்ந்திருந்தனர். இதை கண்ட பீஷ்மதேவர் உணர்ச்சி ததும்ப அவர்களை பாராட்டினார். அன்பாலும் பாசத்தாலும் பூரிப்படைந்த அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்பியது. அஹோ கஷ்டம் அஹோ நியாயம் யத்யூயம் தர்ம நந்தனாஹ ஜீவிதும் நார்ஹத க்ளிஷ்டம் விப்ரதர்மாச்சுதாஶ்ரயாஹ. பீஷ்மதேவர் கூறினார், ஓ எவ்வளவு பயங்கரமான துன்பம், எவ்வளவு பயங்கரமான அநீதி! தர்மமே ஸ்வரூபமானவரின் மகன்களாக இருந்ததால் நல்லாத்மாக்களான நீங்கள் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. அப்பெருந்துன்பங்களுக்கிடையில் நீங்கள் உயிரோடு இருந்தது சாத்தியமாக கூடியதல்ல. இருப்பினும் பிராமணர்களாலும் பகவானாலும் தர்மத்தினாலும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள். சம்ஸ்திதே திரதே பாண்டௌ ப்ருதாபால ப்ரஜாபதூ யுஷ்மத் க்ருதே பஹூன் க்ளேஷான் ப்ராப்தா தோகபதீ முஹுஹ. எனது மருமகளான குந்தியை பொறுத்தவரை பெரும் தளபதியான பாண்டுவின் மரணத்திற்கு பின் அவள் பல குழந்தைகளை கொண்ட ஒரு விதவையானாள். இதனால் அவள் மிகவும் துன்பப்பட்டாள். நீங்கள் பருவம் அடைந்த பொழுது உங்களுடைய செயல்களாலும் அவளுக்கு பெரும் துன்பம் விளைந்தது. சர்வம் காலகிருதம் மன்யே
பவதாம் சயத பிரியம் சபாலோ யத்வஷே லோகோ வாயோர் இவகனாவலி. இவையனைத்தும் தவிர்க்க முடியாத காலத்தினால் விளைந்தவையே என்பது என் அபிப்பிராயமாகும். மேகங்கள் காற்றினால் அடித்து செல்லப்படுவதை போலவே எல்லா கிரகங்களிலும் உள்ள அனைவரும் காலத்தினால் ஆளப்படுகின்றனர். யத்ர தர்மசுதோ ராஜா கதாபா நிர்வ்ருகோதர கிருஷ்ணோஸ்திரீ காண்டிபம் சாபம் சுஹ்ருத் கிருஷ்ணஸ்ததோ விபதே. தவிர்க்க முடியாத காலத்தின் ஆதிக்கம் எவ்வளவு அற்புதமாக உள்ளது! அது மாற்றப்பட முடியாததாகும். இல்லையெனில் தர்மதேவரின் மகனான யுதிஷ்டிர மகாராஜன், கதாயுத வீரனான பீமன், சக்தி வாய்ந்த காண்டீபத்தை கொண்ட சிறந்த வில்லாளியான அர்ஜுனன், மேலும் அனைத்திற்கும் மேலாக பாண்டவர்களின் நலத்தில் நேரடியாக அக்கறை கொண்டுள்ள பகவான் ஆகியோரின் முன் எப்படி கஷ்டங்கள் ஏற்படக்கூடும்! நஹ்யஸ்ய கர்ஹிசித் ராஜன் புமான் வேத விதித்சிதம் யத் விஜிஞ்ஞாசயா யுக்தா முஹ்யந்தி கவயோபிஹி. ராஜனே, ஸ்ரீ கிருஷ்ணரின் திட்டத்தை ஒருவராலும் அறிய முடியாது. பெரும் தத்துவவாதிகள் முழுமையாக விசாரணைகளை செய்த போதிலும் அவர்களும் குழப்பம் அடைகின்றனர். தஸ்மாத் இதம் தைவ தந்திரம் வ்யவஸ்ய பரதர்ஷப தஸ்யானுவிஹிதோ நாதா நாத பாஹி ப்ரஜா ப்ரபோ. ஆகவே பரத வம்சத்தில் சிறந்தவனே யுதிஷ்டிரா, இவை அனைத்தும் பகவானின் திட்டப்படியே நடந்துள்ளன என்று நான் நினைக்கின்றேன். நினைத்தற்கரிய பகவானின் திட்டத்தை ஏற்று அதை நீ பின்பற்ற வேண்டும். அரசே, இப்பொழுது நிர்வாக தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நீ அநாதைகளாக கைவிடப்பட்ட பிரஜைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏஷமை பகவான் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண புமான் மோஹயன் மாயயா லோகம் ஹூடஷ்சரதி வ்ருஷ்ணிஷு. இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் கற்பனைக்கு எட்டாத மூல முழுமுதற் கடவுளைத் தவிர வேறொருவரும் இல்லை. அவர் பரம அனுபவிப்பாளரான முதல் நாராயணராவார். ஆனால் அவர் விருஷ்ணி மகாராஜனின் வம்சத்தில் நம்மில் ஒருவரைப் போலவே நடமாடிக்கொண்டு இருக்கிறார். மேலும் அவரது சுயசக்தியினால் நம்மை அவர் தடுமாறச் செய்து கொண்டும் இருக்கிறார். அஸ்யானுபாவம் பகவான் வேதகுஹ்யதமம் சிவா தேவர்ஷிர் நாரத சாக்ஷாத் பகவான் கபிலோந்ருப. ராஜனே, சிவபெருமான், தேவர்ஷியான நாரதர் மற்றும் பகவானின் அவதாரமான கபிலர் ஆகியோர் பகவானுடன் கொண்ட நேரடியான தொடர்பின் வாயிலாக மிகவும் ரகசியமான அவரது பெருமைகளை பற்றி நன்கு அறிந்துள்ளனர். யம் மன்யசே மாதுலேயம் பிரியம் மித்ரம் சுஹ்ருத்தமம் அகரோ சசிவம் தூதம் சௌஹ்ருதாத் அத சாரதிம். ராஜனே, அறியாமையால் உனது மாமனென்றும் மிக பிரியமான நண்பனென்றும் உன் நலம் விரும்புபவர் என்றும் ஆலோசகரென்றும் தூதரென்றும் மற்றும் ஆதரவாளர் என்றும் நீ நினைத்திருந்த அந்நபர் அதே பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார்.
சர்வாத்மனசமத்ருஷோ யத்வயஸ்யானஹன் க்ருதே தத்க்ருதம் மதி வைஷம்யம் நிரபத்யஸ்ய நக்வசிதே. பரமபுருஷ பகவான் என்பதால் அவர் அனைவருடைய இதயத்திலும் இருக்கிறார். அனைவரிடமும் சம அன்பு கொண்டவரான அவர் வேற்றுமை என்னும் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபட்டவராவார். எனவே சமநிலை கொண்டவரான அவரது செயல்களும் பௌதீக களங்கத்திலிருந்து விடுபட்டவையாகும். ததாப்யே காந்த பக்தேஷு பஷ்ய பூபானுகம்பிதம் யன்மே சோம்ஸ்த்யஜத சாக்ஷாத் கிருஷ்ணோ தர்ஷனமாகதஹ. அவர் அனைவரிடமும் சம அன்பு கொண்டவர் என்ற போதிலும் நான் அவரது உறுதியான தொண்டன் என்பதால் வாழ்வை நான் முடித்து கொள்ளும் வேளையில் அவர் அன்புடன் என் முன் வந்துள்ளார். பக்த்யாவேஷ்யமனோ யஸ்மின் வாசாயன்னாம கீர்த்தயன் த்யஜன் கலேவரம் யோகி முச்யதே காம கர்மபிஹி. பக்தி நிறைந்த கவனத்தினாலும் தியானத்தினாலும் மற்றும் புனித நாம ஜபத்தினாலும் பக்தரின் மனதில் தோன்றும் பரமபுருஷ பகவான் பக்தன் ஜட உடலை கைவிடும் வேளையில் அவனை கர்ம பந்தங்களிலிருந்து விடுவிக்கின்றார். சதேவ தேவோ பகவான் பிரதீக்ஷதாம் கலேவரம் யாவதிதம் ஹினோம்யஹம் பிரசன்னஹாசாருண லோச்சனோல்லசன் முகாம்புஜோத்யான பதஷ்சதுர்புஜா. உதய சூரியனை போல் சிவந்த கண்களுடன் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ள தாமரை முகத்துடன் புன்னகை பூத்தவாறு நின்றிருக்கும் நான்கு கரங்களை உடைய எம்பெருமான், இந்த ஜட உடலை நான் விடும் வரை தயவு கூர்ந்து இங்கேயே இருக்க வேண்டுமென்று வேண்டுகிறேன். சூத உவாச யுதிஷ்டிரஸ்ததா கர்ண்ய சயானம் ஷர பஞ்சரே அப்ருச்சத் விவிதான் தர்மான் ருஷீணாம் சானுஷுண்வதாம். சூத கோஸ்வாமி கூறினார், மனதை உருக்கும் குரலில் பீஷ்மதேவர் பேசியதை கேட்ட யுதிஷ்டிர மகாராஜன் எல்லா சிறந்த ரிஷிகளின் முன்னிலையிலும் பல்வேறு மத கடமைகளின் முக்கிய கொள்கைகளை பற்றியெல்லாம் அவரிடம் வினவினார். புருஷஸ்வபாவவிஹிதான் யதாவர்ணம் யதாஶ்ரமம் வைராக்ய ராகோபாதிப்யாம் ஆம்நாதோபயலக்ஷணான். யுதிஷ்டிர மகாராஜனின் கேள்விக்கு பீஷ்மதேவர் முதலில் தனி மனிதனின் தகுதிகளுக்கேற்ப சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளின் தரங்களை விளக்கினார். பிறகு அவர் துறவினால் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதையும் பற்றினால் பௌதீக பந்தத்தில் சிக்கிக் கொள்வதையும் பற்றி தெளிவாக விளக்கினார். தான தர்மான் ராஜ தர்மான் மோக்ஷ தர்மான் விபாகஷஹ ஸ்ரீ தர்மான் பகவத் தர்மான் சமாஸ வ்யாஸ யோகதஹ. பிறகு அவர் தான தர்மங்கள், அரசர்களின் நீதி வழுவாத செயல்கள் மற்றும் மோட்சத்தை அளிக்கும் செயல்கள் ஆகியவற்றை தனித்தனியாக விளக்கினார். பிறகு பெண்கள் மற்றும் பக்தர்களின் கடமைகளை சுருக்கமாகவும் விரிவாகவும் விளக்கினார். தர்மார்த்த காம மோக்ஷாம்ஷ்ச சஹோபாயான் யதாமுனே நானாக்யானேதிஹாசேஷு
பர்ணயாம் ஆச தத்வபிதே. பிறகு உண்மையை நன்கு அறிந்திருந்த அவர் இதிகாசத்திலிருந்து உதாரணங்களை எடுத்து கூறி வெவ்வேறு சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளின் கடமைகளை விளக்கினார். தர்மம் பிரபததஸ்தஸ்ய சகால பிரத்யுபஸ்திதா யோ யோகி நஷ்சந்த மிருத்யோர் வாஞ்சித ஸ்துத்தராயணா. பீஷ்மதேவர் தனிநபரின் கடமைகளை பற்றி விவரிக்கும் பொழுது சூரியன் வடதிசையின் அடிவானத்தில் சஞ்சரித்தது, இது தங்கள் விருப்பப்படி உயிரை விடும் யோகிகளால் விரும்பப்படும் நேரமாகும். ததாபசம்ஹ்ருத்ய கிரஸஹஸ்ரநீர் விமுக்த சங்கம் மன ஆதி பூருஷே கிருஷ்ணே லசத் பீத படே சதுர்புஜே புரஸ்திதே மீலித த்ருப்யதாரயத். அதன் பிறகு ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை கொண்ட வெவ்வேறு விஷயங்களை பற்றி பேசியவரும் ஆயிரக்கணக்கான யுத்தங்களை கண்டவரும் ஆயிரக்கணக்கான மனிதர்களை காப்பாற்றியவருமான அந்த மனிதர் பேச்சை நிறுத்தினார். மேலும் எல்லா பந்தத்திலிருந்தும் முற்றிலும் விடுபட்டிருந்ததால் மற்ற அனைத்திலிருந்தும் மனதை உள்ளுக்கிழுத்து கொண்ட அவர் நான்கு கரங்களுடனும் மின்னும் மஞ்சள் நிற ஆடைகளுடனும் தனக்கெதிரே நின்றிருந்த ஆதி புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது அகலத்திறந்த தமது கண்களை பதித்தார். நிவ்ருத்த சர்வேந்திரிய வ்ருத்தி விப்ரம ஸ்ருஷ்டா வஜன்யம் விஸ்ருஜன் ஜனார்தனம். தூய தியான நிலையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கிக் கொண்டிருந்த அவர் எல்லா பௌதீக அபசகுணங்களிலிருந்தும் அம்புக்காயங்களினால் விளைந்த எல்லா உடல் வேதனைகளிலிருந்தும் உடனே விடுதலை அடைந்தார். இவ்வாறாக அவரது புலன்களின் புறச் செயல்கள் அனைத்தும் உடனே நின்றுவிட்டன. மேலும் அவரது ஜட உடலை விடும் பொழுது எல்லா ஜீவராசிகளையும் ஆள்பவரிடம் அவர் திவ்யமான பிரார்த்தனைகளை செய்தார். ஸ்ரீ பீஷ்ம உவாச இதி மதிர் உபகல்பிதா விதுஷ்ணா பகவதி சாத்வத புன்கவே விபூம்னி ஸ்வசுகம் உபகதே க்வசித் விஹர்த்தும் ப்ரகிருதிம் உபேயுஷி யத் பவ பிரவாஹ. பீஷ்மதேவர் கூறினார், இதுவரை வெவ்வேறு விஷயங்களிலும் கடமைகளிலும் ஈடுபட்டிருந்த எனது சிந்தனை உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவற்றை இப்பொழுது நான் சர்வசக்தி படைத்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரில் ஈடுபடுத்துவேனாக. அவர் எப்பொழுதும் சுய திருப்தியுடையவராவார். ஆனால் அவரிடமிருந்துதான் ஜட உலகம் படைக்கப்படுகிறது என்றாலும் அவர் பக்தர்களின் தலைவராக இருப்பதால் ஜட உலகில் அவதரித்து தெய்வீக இன்பத்தை அவர் அனுபவிக்கின்றார். த்ரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவ ராம்பரம் ததானே வபுரலக குலாவ்ருதானநாப்ஜம் விஜய சகேரதிரஸ்து மேனபத்யா. ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பராவார். அவர் தமால மரத்தின் நீல நிறத்தை ஒய்த திவ்யமான உடலுடன் இவ்வுலகில் தோன்றியுள்ளார். மூன்று கிரக அமைப்புகளில் மேல் மத்திய கீழ்
உள்ள அனைவரையும் அவரது உடல் கவர்ந்திழுக்கிறது. பளபளக்கும் அவரது மஞ்சள் நிற ஆடையும் சந்தன குழம்பினால் வரையப்பட்ட சித்திரங்களை கொண்ட அவரது தாமரை முகமும் என்னை கவர்ந்திழுக்கும் பொருட்களாக அமைய வேண்டும். மேலும் கர்ம பலன்களில் நான் பற்றில்லாமல் இருப்பேனாக. யுதி துரகரஜோ விதும்ர விஷ்வக கஜலுலித ஸ்ரம பார்யலன்க்ருதாஸ்யே மம நிஷித ஷரைர் விபித்யமான த்வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா. ஸ்நேகத்தினால் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஏவல் புரிந்த இடமான போர்க்களத்தில் குதிரைகளின் குழம்புகளால் எழுப்பப்பட்ட தூசுகளினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அலைபாயும் கேசம் சாம்பல் நிறமாக மாறியது. மேலும் அவரது பணியினால் விளைந்த வியர்வை முத்துக்கள் அவரது முகத்தை நனைத்தன. எனது கூரிய அம்புகள் தைத்த காயங்களால் அதிகரிக்கப்பட்ட இவ்வெல்லா அலங்காரங்களையும் அவர் அனுபவித்தார். என் மனம் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே ஆழ்ந்துவிடட்டும். சபதி சகிபச்சோ நிஷம்யமத்யே நிஜ பரயோர் பலயோரதம் நிவேஷ்ய ஸ்திதபதி பரசைனிகாயுரக்ஷ்ணா ஹ்ருதபதி பார்த்த சகே ரதிர் மமாஸ்து. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நண்பனின் உத்தரவை ஏற்று அர்ஜுனனுடைய சேனைக்கும் துரியோதனனின் சேனைக்கும் மத்தியில் தேரை ஓட்டினார். அங்கிருந்த சமயத்தில் தமது கருணை மிகுந்த பார்வையால் எதிரில் உள்ள படைப்பிரிவினரின் ஆயுளை குறைத்து விட்டார். எதிரியின் மீது பார்வையைச் செலுத்தியே இதை அவர் சாதித்து விட்டார். அந்த கிருஷ்ணரின் மீது என் மனம் நிலைக்கட்டும். வியபஹித ப்ருதனா முகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜன பதாத்விமுகஸ்ய தோஷ புத்யா குமதிம் அஹரதாத்ம வித்யயாயஷ் சரணரதி பரமஸ்ய தஸ்யமேஸ்து. போர்க்களத்தில் தனக்கு முன் இருந்த வீரர்களையும் சேனாதிபதிகளையும் பார்வையிட்ட அர்ஜுனன் அறியாமையினால் கலக்கம் அடைந்ததாக காணப்பட்ட பொழுது பகவான் அவருக்கு ஆன்மீக அறிவை புகட்டி அவரது அறியாமையை களைந்தார். அவரது தாமரை பாதங்கள் எப்பொழுதும் என்னை கவர்ந்திழுக்கும் பொருளாக அமையட்டும். ஸ்வநிகமம பஹாய மத் பிரதிஜ்ஞாம் ருதமதி கர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா த்ருதரத சரணோப்யயாச்சலத்குர் ஹரிர் இவஹந்தும் இபம் கதோத்தரியா. அவரது சொந்த வாக்குறுதியை மீறி என் ஆசையை நிறைவேற்றும் வகையில் தேரிலிருந்து கீழே குதித்த அவர் அதன் சக்கரத்தை கையில் எடுத்து கொண்டு சிங்கம் யானையை கொன்றுவிட செய்வதைப் போல் என்னை நோக்கி விரைவாக ஓடி வந்தார். வழியில் அவரது மேலாடையும் கூட சரிந்து கீழே விழுந்தது. ஷித விஷிகஹதோ விஷீர்ண தம்ஷஹா க்ஷதஜ பரிப்ளுத ஆததாயினோ மே பிரசபம் அபிசசார மத்வதார்த்தம் சபவது மே பகவான் கதிர் முகுந்தா. முக்தி அளிப்பவரான அந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எனது முடிவான இலக்காக இருப்பாராக. எனது கூரிய அம்புகளால் ஏற்பட்ட காயங்களினால் கோபமடைந்ததைப் போல் போர்க்களத்தில் என்னை அவர் திடீரென்று தாக்க முற்பட்டார். அவரது கேடயம் சிதறிப்போயிருந்தது. மேலும்
காயங்களினால் அவரது உடலில் ரத்தம் தோய்ந்திருந்தது. விஜயரத குடும்ப ஆத்தோத்ரே த்ருதஹய ரஷ்மினி தச்ரியே க்ஷணியே பகவதி ரதிரஸ்து மே முமூர்ஷோர் யமிஹ நிரீக்ஷ்ய ஹதாகதஸ்வரூபம். இறக்கும் சமயத்தில் எனது இறுதி கவர்ச்சி பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மீது நிலை பெறட்டும். வலது கரத்தில் ஒரு சாட்டையையும் இடது கரத்தில் கடிவாளத்தையும் பிடித்திருந்தவரும் எல்லா வகையிலும் அர்ஜுனனின் ரதத்திற்கு பாதுகாப்பளிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தவருமான அர்ஜுனனுடைய சாரதியின் மீது என் மனதை நான் ஒருமுனைப்படுத்துகிறேன். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அவரை கண்டவர்கள் மரணத்திற்கு பின் அவர்களது சுய உருவங்களை பெற்றனர். லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாஹ கிருதமனு கிருதபத்ய உன்மதாந்தாஹ ப்ரக்ருதிம் அகன்கிலயஸ்ய கோபவத்வஹ. அன்பான புன்னகையாலும் அசைவுகளாலும் விருந்தாவனத்தின் கோபியர்களை கவர்ந்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் என் மனம் நிலை பெறட்டும். ராச நடனத்திலிருந்து பகவான் மறைந்த பிறகு கோபியர்கள் பகவானின் அங்க அசைவுகளை அப்படியே நடித்து காட்டினர். முனிகண நிருப பர்ய சன்குலேந்த சதசி யுதிஷ்டிர ராஜசூய ஏஷாம் அர்ஹணம் உபபேத ஈக்ஷணியோ மம த்ருஷி கோச்சர ஏஷ ஆபிராத்மா. யுதிஷ்டிர மகாராஜனால் இயற்றப்பட்ட ராஜசூய யாகத்தின் போது அரச குடும்பத்தினர் மற்றும் பண்டிதர்கள் ஆகிய மிகச்சிறந்த உலக பிரமுகர்கள் அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். அச்சிறந்த கூட்டத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவராலும் இணையற்ற பரமபுருஷராக வழிபடப்பட்டார். இச்சம்பவம் நான் இருக்கும் பொழுது நடந்ததாகும். மேலும் பகவானிடம் என் மனதை பதிப்பதற்காகவே இச்சம்பவத்தை நான் நினைவு கூர்ந்தேன். தமிமமஹமஜம் ஷரீரபாஜாம் ஹ்ருதி ஹ்ருதி திஷ்டிதம் ஆத்மகல்பிதானாம் ப்ரதித்ருஷம் இவ நைகதார்க்கமேகம் சமதிகதோஸ்மி விதூத பேதமோஹ. பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார், மனக்கற்பனையாளர்களின் இதயத்திலும் இருக்கிறார் என்பதற்கு எதிரான எண்ணத்திலிருந்து இப்பொழுது நான் விடுபட்டு விட்டேன் என்பதால் இப்பொழுது என் முன் நிற்கும் அந்த ஒரே பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமன உரிமையுடன் என்னால் தியானிக்க முடிகிறது. சூத உவாச கிருஷ்ண ஏவம் பகவதி மனோபாக்திருஷ்டிவிருத்திபிஹ ஆத்மன்யாத்மானமாவேஷ்ய ஸ்வோந்தஷ்வாஸ உபாரமத. சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக பீஷ்மதேவர் அவரது மனம், பேச்சு, பார்வை மற்றும் செயல்கள் ஆகியவற்றுடன் பரமாத்மாவாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்குள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு மௌனமானார். அவரது மூச்சும் நின்றது. சம்பத்யமானமாஜ்ஞாய பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலே சர்வே பபூவுஸ்தே தூஷ்ணீம் வயாம் சீபதிநாத்யயே. பீஷ்மதேவர்
பரமபுருஷரின் வரம்பற்ற நித்திய தன்மைக்குள் ஐக்கியமாகிவிட்டார் என்பதை அறிந்து அங்கு கூடியிருந்த அனைவரும் பகல் நேரத்தின் முடிவில் பறவைகள் நிசப்தமாவதைப் போல் மௌனமாயினர். தத்ர துந்துபயோ நேதுர் தேவமானவபாதிதாஹ சசம்சு சாதவோ ராஜ்ஞாம் காத்பேது புஷ்பவ்ருஷ்டயஹ. அதன் பிறகு மனிதர்களும் தேவர்களும் மரியாதைக்காக பேரிகைகளை கொட்டினர். நேர்மையுள்ள அரச வம்சத்தினர் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் சின்னமாக இராணுவ அணிவகுப்புகளை ஆரம்பித்தனர். வானத்திலிருந்து பூமாரி பொழிந்தது. தஸ்ய நிர்ஹரணாதீனி சம்பரே தஸ்ய பார்கவ யுதிஷ்டிரக்காரயித்வா முஹூர்த்தம் துக்கிதோபவதே. ஓ பிருகுவம்சத்தவரே, சௌனகரே, பீஷ்மதேவரின் உடலுக்கு ஈமச்சடங்குகளை செய்த பின் யுதிஷ்டிர மகாராஜன் நொடிநேர துக்கத்திற்கு ஆளானார். துஷ்டுவுர்முனயோ ஹ்ருஷ்டாஹ கிருஷ்ணம் தத்குஹ்ய நாமபிஹி ததஸ்தே கிருஷ்ண ஹ்ருதயாஹ ஸ்வாஶ்ரமான் ப்ரயயுப்புனஹ. பிறகு மாமுனிவர்கள் அனைவரும் அங்கிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திவ்ய வேத மந்திரங்களால் போற்றி புகழ்ந்தனர். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தங்களது இதயத்தில் தாங்கியவாறு அவரவர் ஆசிரமங்களுக்கு திரும்பினர். ததோ யுதிஷ்டிரோ கத்வா சஹ கிருஷ்ணோ கஜாஹ்வயம் பிதரம் சாந்த்வயாம் ஆச காந்தாரீம் சத்தபஸ்வினீம். அதன் பிறகு யுதிஷ்டிர மகாராஜன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் தொடரப்பட்டவராய் தலைநகரான ஹஸ்தினாபுரத்திற்கு சென்றார். அங்கு அவரது பெரியப்பாவுக்கும் தபஸ்வினியாக இருந்த பெரியம்மா காந்தாரிக்கும் அவர் ஆறுதல் கூறினார். பித்ராஜானுமதோ ராஜா வாசுதேவானுமோதிதா சகார ராஜ்யம் தர்மேண பித்ருபைதாமஹம் விபுஹு. இதன் பிறகு ராஜ ரிஷியான யுதிஷ்டிர மகாராஜன் அவரது பெரியப்பனின் அனுமதியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட சட்டங்களுக்கும் அரச நீதிக்கும் ஏற்ப உறுதியாக அரசாட்சியை நடத்தி வந்தார். ஹரி ஓம் தத்சத்.